கீக் ரோபோ குக்ல இவ்ளோ ஹாட்டான பொங்கல் செஞ்சேன்னு சொன்னா நம்புவீங்களா? அட ஆமாங்க, நம்ம கீக் ரோபோ குக் ஒரு மல்டி பர்பஸ் எலக்ட்ரிக் குக்கர். இது எதுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேலையை சுலபமாக்குதா. டோட்டலா கிட்ல வந்து ஒரு பிரஷர் குக், ஸ்பேச்சுலா, மெஷரிங் கப், அதுக்கப்புறம் ரப்பர் ஹோல்டர்ஸ் குடுக்கறாங்க. இதுல பிரஷர் ரிலீஸ் பண்ற கூட ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு ரெசிபி புக் குடுக்கறாங்க, சோ அதுல வந்து ஸ்வீட் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு இருந்துச்சு. அதுதான் இப்போ நம்ம வந்து பண்ண போறோம். இது ஃபுல்லாமே எலக்ட்ரிக் பேஸ். சோ இது நீங்க ஆன் பண்ணிட்டு எந்த லெவல்ல குக் பண்ணணும், அதாவது குயிக், மீடியம், நார்மல் அப்படின்னு மூணு இருக்கு. மீடியம் குக்கிங் லெவல்ல சாட்டே ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போட்டு இந்த நெய்யை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, எலக்ட்ரிக் குக்கரா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம். இது டைமும் நல்லா சேவ் பண்ணுது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குக்கிங்கும் ஃபாஸ்ட் ஆகும். சோக் பண்ணி நல்லா கழுவி வச்ச இந்த அரிசி, அதுக்கப்புறம் இந்த தால் எல்லாமே போட்டு பாலை கொஞ்சம் அப்படியே ஊத்தி அதுல சக்கரை பாகு கலந்து, சக்கரை பாகு இல்லைன்னா நீங்க வந்து வெள்ளத்தை கூட கலந்துக்கலாம். பொங்கல் குக் பண்றதுனால அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம பொங்கல் ரெடி. அதுக்கப்புறம் அதுல ரோஸ்ட் நட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா பொங்கல் சூப்பரா இருந்துச்சு. ரோபோ குக் எப்படி ஆர்டர் பண்றதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க.